நான் வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அது பின்னாடி உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனை உயர்த்தக்கூடிய விஷயம், ஒரு சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிராந்தியம், ஒரு நாடு இதெல்லாம் உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் கல்வி. இந்த கல்வியில் வந்து எந்த மாதிரி கல்வி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு அப்போ வந்து சிந்தனை வராது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு கூட அந்த அளவுக்கு உள்ள ஒரு சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு இல்லை. அதனால் அரசாங்கம் வந்து அது பற்றி கவலைப்பட்டாகணும். இது 1947 இது பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து 68, 86 பல காலகட்டங்களில் எல்லாரும் யோசிச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கைகள் பற்றி எந்த விதமான பொது கருத்து கேட்பும் நடந்ததாட்டு எனக்கு தெரியலை. 68 உள்ளதோ, 86 உள்ளதோ, 2005 உள்ளதோ எந்த கருத்து கேட்பும் யாருக்கிட்டையும் நடத்தின போல தெரியல. ஆனால் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்தக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது பல்வேறு மொழி பேசக்கூடிய இந்த நாட்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள், பலவிதமான சூழ்நிலை, வடகிழக்கு எல்லைப்புற மாகாணம் ஒரு டைப்பாக இருக்கும், காஷ்மீரும் ஒரு டைப்பாக இருக்கும், கன்னியாகுமரி ஒரு டைப்பாக இருக்கும், தமிழ்நாடு, கேரளா இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது எதிர்காலத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், இந்தியாவை எப்படி உலகத்தரத்தில் மேல் கொண்டு வருது அப்படிங்க கூடிய ஒரு கருத்தோடு கூட விவாதத்துக்கு வச்சுருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை வகுத்து அது விவாதத்துக்காக எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. விவாதங்கள் நடக்கும்போது கட்டாயமாக விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அல்லது கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். விமர்சனம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது, அரசு கிடையாது, கொள்கை கிடையாது, தெய்வமே கிடையாது. விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விமர்சனத்தில் வந்து எந்த அளவுக்கு விஷயங்கள் நாம் அதில் எடுத்துக்கொண்டு, விமர்சனங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டுமோ சரி செய்ய வேண்டிய நிலைமையும் அரசாங்க கவனத்தில் கொள்ளும். சரி, 1000 பேர் இருக்கிறாங்க, இந்த 1000 பேரில் 50 பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, 950 பேர் வந்து 500 பேர் விரும்புகிறாங்க, மீதி உள்ளவங்க 450 பேர் வந்து பொதுநிலையில் எடுக்கிறாங்க. இப்போ எதை எடுத்துக்கொள்ளும், 50% இருக்கக்கூட வேண்டாத விமர்சனங்களை எடுத்துக்கொள்வதா, அல்லது 950 அந்த கருத்தை நாம் எடுத்துக்கிடுறதா? இதை முடிவு பண்ண வேண்டியது எதிர்கால சந்ததியை பற்றி கவலைப்படக்கூடிய கல்வியாளர்கள், அவங்க தான் அதை முடிவு பண்ணோம், அரசாங்கம் முடிவு பண்ணாது. இந்த கல்விக் கொள்கையை வகுத்து கொடுக்கும்போது அப்துல் கலாம் அவர்கள் போன்றவர்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து முன்வைக்கும்போது, முன்னாடி அவங்க எடுத்து வைத்த போது அதனை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் வரும்போது இதை முடிவு பண்ணக்கூடியது வந்து இந்த வகுத்து கொடுத்தவர்கள் கருத்து கேட்பினுடைய அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடியது அரசாங்கம். அதனால் எந்த விமர்சனம் வேணாலும் வரலாம், ஆனால் ஓர வஞ்சனையோடு விமர்சனம் செய்வதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இதுதான் பொதுவான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
எதிர்கால நம்முடைய சந்ததிகள், எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்கணும், பெற்ற தாய் தந்தையருக்கு இருக்கக்கூடிய கவலையை விட ஏனாதன் ஒன்று பேசிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? என் பிள்ளை என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அவன் டாக்டராக போகணுமா, இன்ஜினியராக போகணுமா, என்னவா போகணும்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து முடிவெடுக்கிறீங்களோ, அதே போல் என்ன படிக்கணும், என்னென்ன தேவை இருக்குது, அதை பற்றி அவங்க கவலைப்படட்டும். இதில் இது கூடாது இது கூடும் நான் சொல்லவே இல்லை. இங்கே பேசுனவங்க கூட பல கருத்துக்கள் வந்து மாற்றப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம் எழுதுவோம். எது தமிழ்நாட்டுக்கும் நல்லது அதை நாம் சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயம் மற்ற இடங்களுக்கும் நல்லா இருக்குன்னு நாம் நம்புகிறோம். இல்லை என்ன ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது? அதுக்காக உள்ள ஒரு ஒரு கருத்து ஆய்வு கூட்டம் தமிழ் கூடம் என்கின்ற அமைப்பு பேரில் நடத்திருக்கோம். இதுதான் என்னுடைய, நான் நீண்ட காலமாக, நீண்ட காலம்னு சொன்னதுன்னா நான் ஒரு 10-30-40 வருஷமாக நான் யோசிச்சுட்டுக்கூடிய விஷயம், ஹிந்தி வேண்டாம் என்று மிக தீவிரமாக விரும்பியதில் நான் ஒருத்தன். அவங்க நம்முடைய வைஸ் சான்சலர் கூட சொன்னார் அவர் எப்படி செயல்பட்டார்னு. நான் வேண்டான்னு விரும்பினதுக்கு காரணம் ஒரு சனியின் தொலை இது அப்படின்ட்டு, ஒரு பாடம் வேண்டாம் அப்படின்னு என் நிலையில் அன்னைக்கு. இப்படி பல பேர் செயல்பட்டுருக்க முடியும். இன்றைக்கி அவங்களுடைய அனுபவத்தின் பேரில் எனக்கு வரக்கூடிய கஷ்டம் என் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது, எதிர்கால தமிழக குழந்தைகளுக்கு வரக்கூடாது, அதை பற்றி நாம் நினைக்கிறோம். அப்படின்னு வரும்போது நான் நினைக்கிறது ஒருவேளை தவறாக இருக்க முடியும், நான் ஒருவேளை தப்பாக நினைக்கலாம், வேண்டாம் இன்னொரு மொழி வந்தாச்சுன்னு சொன்னால் நம்முடைய மொழியை வந்து அழிச்சிரும், நம்மளை வளர விடாது, நம்முடைய மொழியை வளர விடாதுன்னு இருக்கலாம். அதனால தான் நான் பல முறை, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்திலும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி, எப்பெல்லாம் இது சம்பந்தமாக வாய்ப்பு கிடைக்குதோ நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, தயவு செய்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 3வது ஒரு மொழியை படிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுத்து 50 வருஷம் ஆச்சுது. அதே காலகட்டத்தில் தான் தென்னிந்திய மொழிகளாக இருக்கக்கூடிய மலையாளம், கன்னடம், தெலுங்கு 3 மொழிக்கு அதுதான் வந்தது. இப்போ ஒரு ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுங்க. 50 வருஷமாக ஹிந்தியை நாம் ஒதுக்கி வைத்த காரணத்தினால தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, தமிழன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான், அதை பற்றி ஆய்வு செய்யுங்க. அதே போல் ஒப்பிட்டு பாருங்க. கேரளத்தில் இந்தியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால, கன்னடத்தில் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால, தெலுங்கில் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அந்தந்த மொழிகள் எவ்வளோ அழிஞ்சிருக்குது அதையும் பாருங்கள். அந்த மொழி அழிஞ்சிருக்குது, அந்த மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிருக்குது, அந்த மாநிலம் வந்து ஹிந்தி மாநிலமாக மாறியிருக்குது, அப்படி உண்டுன்னு சொன்னால் தயவு செய்து அதை இந்த 8 கோடி தமிழர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் தெரிஞ்சு வேணாச்சுன்னா அதை பற்றி முடிவு பண்ணுறோம். அது இல்லாமல் கண்மூடித்தனமாக எங்கள் அப்பன் பாட்டு அந்த காலத்தில் அப்படி இருந்தார், இப்போது நான் இப்படி இருப்பேன்னு சொல்கிறதில் வந்து அழகே கிடையாது, தமிழனுக்கு நலமே கிடையாது. 1563 பள்ளிக்கூடங்கள் மூடுவதற்கு இந்தி படித்து கொடுக்காதது காரணமாக, கொடுத்தது காரணமாக, அந்த பள்ளிக்கூடத்தில் தரம் இல்லாமல் போனது காரணமாக, இருந்தது காரணமாக, புற்றீசல் போல புற்றீசல் போல தனியார் பள்ளிக்கூடங்கள் பெருகி வந்து அவங்களுடைய தரங்களெல்லாம் உயர்ந்து அவன் மும்மொழி கொள்கையை அவங்கட பிடிச்சி
அரசு பள்ளிக்கூடங்களில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி, இப்படி ஏழை மாணவர்கள், சாதாரண ஏழை வீட்டு மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுக்கு யார் காரணம், என்ன காரணம்? இலவச கல்வி திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்களை இலவச பயிற்சி கொடுக்குறாங்க சொல்லுங்க, படித்து கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, எத்தனை பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்குறாங்க? அப்போ கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை, லட்சாதிபதி வீட்டு பிள்ளை, அரசியல்வாதி வீட்டு பிள்ளை, எத்தி பிழைக்கக்கூடியவருடைய பிள்ளை, இவெல்லாம் நல்ல முன்னேறி வந்துடணும். பாமர மக்கள் அவங்களுடைய குழந்தை நாசமாக போகணுமா? என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் இந்த மொழிக் கொள்கை சம்பந்தமாக 50 ஆண்டுகளாக நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டாக வேண்டும். ஒரு கால அவகாசத்தை சொல்லுங்க. தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், தயவு செய்து ஆய்வு செய்யுங்கள். எனக்கு குழந்தை கிடையாது, ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய வாழ்க்கை அழிப்பதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் உரிமை கிடையாது, எந்த அரசுக்கும் உரிமை கிடையாது. ஆய்வு செய்து முடிவிடுங்கள், அவ்வளோதான். புதிய அவங்க அந்த நான் அதை பார்க்கல, அவங்க அறிக்கை வரட்டும், அது பின்னாடிச்சு. அந்த அறிக்கையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்னுடைய வேண்டுதல், திராவிட முன்னே நீங்கள் தான் ஆண்டிருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். வெறும் தமிழ்நாட்டை வச்சு பார்க்காதுங்க, கேரளத்தோடு ஒப்பிடுங்க, கர்நாடகம், தெலுங்கு, ஆந்திரா, தெலுங்கானா, எல்லாம் ஒப்பிட்டு நீங்கள் அறிக்கை கொடுங்க. வெறும் தமிழனை மட்டும் வச்சு நீங்கள் வந்து எங்களை குறி வச்சு அடிக்கிறீங்க. அவன் அழிஞ்சு போட்டான், நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், காமிக்க பாவம். அது எனக்கு தேவை. என் தமிழ் சமுதாயம் தான் எதிர்பார்க்குது, வெறும் அறிக்கை கிடையாது. இந்த அறிக்கையை நான் பார்க்குறேன். என்னங்க அரசாங்கம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த அரசாங்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், தமிழில் படித்தவர்களுக்கெல்லாம் வேலை, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க கணக்கெடுங்க. புதிய நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க எடுங்க சார். இதே உங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டு டிகிரியை வாங்கிக்கிட்டு போஸ்ட் கிராஜுவேட் வாங்கிக்கிட்டு நீங்கள் வேலை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் பார்த்தாச்சுன்னு சொன்னால், தகப்பன் செய்த வேலையும் இல்லாமல் போய் தகப்பனை நடுத்தரு, மகனை நடுத்தரு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லி சொல்லி நீங்கள் ஏமாத்துறீங்க சார்? ஒரு காலத்தில் ஒரு விஷயங்கள் இருந்திருக்க முடியும். அன்னைக்கு இந்த மாதிரி உள்ள விசாலமான பார்வை, உலக பார்வை, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்திருக்க முடியாது. சுதந்திரம் பெற்ற காலகட்டம் உண்டு. இன்றைக்கி நாம் எவ்வளோ 70 வருஷம் நாம் தாண்டி வந்திருக்கிறோம். 70 வருஷம்னா எத்தனை தலைமுறை? ஏறக்குறைய வந்து 2.5 தலைமுறை தாண்டி வந்திருக்கோம். இவ்வளோ தாண்டி வந்த பிறகு நீ பழைய கதைகளை போட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவை? யாரும் தயவு செய்து என்ன படித்தாலும் கூட என் ஜாதி, அதுக்குள்ள தொழில், அதில் நான் போய் சேருவேன், சேராத. உன்னுடைய அறிவுக்கு எவ்வளவு கூர்மையாக விளக்கங்கள் வந்திருக்கிறதோ, உனக்கு படிச்சிருக்கிறியோ, அந்த வேலையில் நீ போய் சேரு. சாதாரண ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, 8 அடி பாஞ்சா 16 அடி பயம். இதுதான்டா தமிழன். எங்கள் அப்பன் செய்த வேலையை, எங்கள் பாட்டன் செய்த வேலையை நானும் செய்வேன்ட்டு இருக்கக்கூடிய இல்லை.
எல்லாம் என்னால் முடியும். அந்த சர்வ வல்லமை படைத்தவனாக தமிழன் மாற வேண்டும். சர்வ வல்லமை படைத்தவனாக தமிழன் மாற வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ நான் இது விஷயத்தில் வேற எதுவும் சொல்ல விரும்பலை. என்னன்னா இன்னைக்கு இதனுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம்